திருவுக்குன் திருவாகிய செல்வா தெய்வத்துக் கரசே என்ன திருமங்கியாழ்வாருடைய பாடல் தேரெழுந்தூரில் கோசகன் ஆமருவி அப்பன் தேவாதிராஜ பரபிரம்மம் பகவான் எழுந்துருளி உள்ளார் அவ்வெம்பெருமானுக்காகவே பல பதிகங்களை திருமங்கியாழ்வார் சமர்ப்பித்தார் அதில் இது ஒரு முக்கியமான பாடல் திருவுக்குன் திருவாகிய செல்வா தெய்வத்துக் கரசே செய்ய கண்ணா இந்த மூணும் சேர்த்தாத்தான் சாந்தோக்கிய உபனிஷத்தின் வாக்கியம் தசையதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி என்று உபனிஷத்து கூறுகிறது யாரு செந்தாமரை கண்ணனோ தாமரை கண்கள் உடையவனோ அவனே தேவதேவன் தெய்வங்களுக்கெல்லாம் அரசு இந்த பாட்டை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் திருவுக்கு திருவாகிய செல்வா ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு ஸ்ரீயாக இருப்பவனே தேவிக்கே செல்வமாக இருப்பவனே தெய்வத்து கரசே ஸ்ரீ இருக்கிறதுனாலேயே தெய்வங்களுக்கு கரசா இருக்கிறவரே செய்ய கண்ணா தாமரைக் கண்கள் உடையவரே சிவந்த கண்கள் இருப்பவரே அப்ப புண்டரீகாட்சம் ஸ்ரீயப்பதித்துவம் இந்த ரெண்டும் தேவதேவனான தன்மைக்கு ஊற்றுக்காலாக இருக்கும் ரெண்டையும் ஸ்தாபித்துக் கொடுக்கும் அப்ப பராத்தரனான ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி நாராயணன்னு போற்றப்படுகிறான் அந்த லட்சுமி நாராயணனை இன்று நாம் ராம்பாக்கத்தில் சேவிக்க போகிறோம் கடலூர் விழுப்புரம் இரண்டு ஊர்களிலிருந்தும் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஊர் இங்கிருக்கும் லட்சுமி நாராயணர் மூலவர் பெருமான் தன்னுடைய திடுமடியில் லக்ஷ்மி தேவியை கொண்டிருக்கிறார் வலது கையால் அபயப்பிரதானம் செய்கிறார் அடுத்து நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் உற்சவர் மூலமூர்த்தி கம்பீரமாக உள்ளார் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார் உள்ள திருமுக மண்டலம் கையால் அடியவர்களுக்கெல்லாம் அபயம் கையால் நாச்சியார் திருமேனியே தொட்டு கொண்டிருக்கிறார் மடியில் நாச்சியார் மகாலட்சுமி எழுந்தொளி உள்ளார் பல கோயில்களிலும் லக்ஷ்மி நாராயணன் லட்சுமி நரசிம்மன் லட்சுமி ஹயக்ரீவர் என்னெல்லாம் பெருமான்களை சேவிக்கிறோம் அவள் கூட இருந்தாலே நமக்கு கல்வியும் அதிகரிக்கும் செல்வமும் அதிகரிக்கும் சில இடத்துல பேச்சு உண்டே லக்ஷ்மிக்கா சரஸ்வதிக்கா லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் சரஸ்வதி இருக்க மாட்டாள் சரஸ்வதி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி இருக்க மாட்டாள் அப்படின்னா ஓஹோன்னு படிச்சிருந்தா சமாளிக்க மாட்டா பணக்காராளா இருந்தா படிச்சிருக்க மாட்டான்னு பொருளா அதான அர்த்தம் வருது இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லி பார்த்தா லக்ஷ்மி இருந்தா சரஸ்வதி வரமாட்டாள் நாள் அப்படிலாம் அவசியமே இல்லை அது என்ன ஆயிடுறது நன்ன படித்தவர்களாக இருந்தால் இப்ப சாஸ்திர ஜானம் நன்னா இருந்து கொடுத்தால் பணம் வேண்டான்னு தோணிப்படும் அதனாலதான் அவர்கள் விட்டுடுறார்களே தவிர அவர்களுக்கே அதுல பிடித்திருக்கிறதில்லை ஆனால லக்ஷ்மி பார்த்து செல்வத்தையும் கொடுக்கிறாள் தாராளமா வித்தியையும் கொடுக்கிறாள் அப்பேற்பட்ட லட்சுமி தேவியோடு கூடிய லக்ஷ்மி நாராயணனை சேவித்தோம் இதோ மூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவின் ஆட்சியாரோட எழுந்துருளி உள்ளார் அலங்காரத்தோடையும் சேவிக்கிறோம் மாலையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பெருமா சாத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு எங்கெங்க திவ்வதேசமா இருந்தாலும் கண்டிப்பாக நந்தவனத்தை ஷப்பன் மாலை கைங்கரியம் பண்ண வேண்டும் நாம எல்லாரும் எங்கெங்கயோ சின்ன சின்னதாக புஷ்பமே இல்லாமல் ஆரானு சேவார்த்தி மாலை வாழ்ந்து வந்தால் தான் மாலைங்கிற நிலமே அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஒரு கோவிலுக்கு நிறைய நிலம் இருக்குது நிறைய இடம் இருக்குது அந்த இடத்த பராமரிப்பார் இல்லாமல் உள்ளது அந்த இடத்த எடுக்கணும் நல்லா நந்தவனை அமைக்கணும் அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப நல்லா இருக்குமே சுற்றி தோட்டம் கோவில சுற்றி தோட்டம் இருக்குது என்ன வண்ண வண்ணமா பூக்கள் இருக்கு அது என்ன வருஷத்துக்கு ஒரு தரம் உதக மண்டலத்துக்கு போனாலோ அங்கே நீலகிரிக்கு போனாலோ ஏற்காட்டுக்கு போனால்தான் பூக்கண்காட்சி நடக்கணுமா அப்படி தாராளமாக அதை போய் பார்ப்போம் ஆனா கோவில்கள்ல சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் தோட்டம் அமைத்தால் அது ரொம்ப நல்லது இயற்கைச் சூழலுக்கு நல்லது நம்ம போய் சேவிக்கிற ஒரு ஆன்மீக உணர்வும் ரொம்ப நல்லா இருக்கும் வெறும ஒரு கான்கிரீட்டா இருக்கிறத பாக்கிறத விட இயற்கையா இருக்கிறத பார்த்தா கடவுள் அருகில் இருப்பார்

புஷ்பன் இந்திய நிகிரஹான எட்டு புஷ்பம் பெரியாழ்வார் எட்டு சமர்ப்பித்தார் அதை போலே அஹிம்சை சத்தியம் தானம் தவம் ஞானம் இந்திரிய அடக்கம் இதெல்லாம் ஒரு புஷ்பம் இந்தந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அதனால ரொம்ப ஆச்சரியமா அதெல்லாத்தையும் இன்னைக்கு இங்க நாம சேவிச்சிருந்தோம் புஷ்பத்தோடையும் தரிசித்துக் கொண்டோம் பெருமான மூலமூர்த்தியும் சேவிச்சிருந்தோம் மூலவர் அமர்ந்த திருக்கோலம் உற்சவர் நின்ன திருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவியின் ஆச்சியாரோடு எழுந்துள்ள இருக்கிறார் மூலமூர்த்திக்கு கீழேயே சிறுமூர்த்திகள் இருவர் எழுந்தொளி உள்ளனர் இந்த பக்கத்தில் இடது கையில் கதை பற்றி கொண்டு கையில் கதையோட கூட பெருமாளுத்தர் இருக்கிறார் இந்த பக்கம் சக்கர சுதர்சன மூர்த்தி உள்ளார் இவர்களை தவிர லட்சுமி நாராயணனுக்கு உற்சவ மூர்த்தியும் இன்னைக்கு சேவிக்கும் பாக்யம் கெட்டியது இவர்கள் அருளோடே இனி அடுத்த சர்க்கம் பார்ப்போம் ஹனுமான் லங்கையினுடைய அமைப்பை விளக்கி முடித்தார் முடித்தபின் சரி இப்போது கூறுகிறேன் ராமா உன்னுடைய ஆணை என்ன அதை கேட்பதற்குத்தான் காத்திருக்கிறோம் எப்ப புறப்பட போகிறோம் ஆணையிடு அடுத்த சர்க்கம் நான்காவது சர்க்கம் ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் யாவது அனுபூர்வசா ததோபிரவீன் தேஜா ராமஹா சத்திய ஒரு நிமிஷம் எந்த நாளில் புறப்படலாம்னு ராமன் யோசித்தான் நாள் நன்னா இருக்கணுமே ஆஸ்பீஷியஸ் தேவா மங்களகரமான நேரமானு பார்க்கிறோம் காலம் யமகண்டம் இல்லையா எடுத்த செயல் வெற்றி கொடுக்குமா இந்த நட்சத்திரத்துக்காரருக்கு இன்ன நேரம் பொருந்தி இருக்குமா இதெல்லாம் முழுக்க நம்பலாமா சுவாமி அதை போலத்தான் இருக்குமா பஞ்சாங்கத்தில் நேரம் பார்த்து பண்ணிவிட்டா எல்லாம் காரியம் நடந்துடுமா வாசல்ல இறங்கரிச்சே எதிர்த்தாப்பில் யார் வரணும் யாரெல்லாம் வரக்கூடாது எவ்வளவு கவலை நமக்கு இருக்கு இப்போ இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் மனத்தில் பகவான் இருக்கணும் அது இருந்து காரியத்தை தொடங்கினா தான் நடக்கும் நம்ம கார்த்தால் எழுந்திருந்ததுலேயும் சரி எந்தெந்த இடத்துல எதாவது அவரை நினைச்சுக்க முடியுமோ நினைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தே காரியத்தை பண்ணிட்டு இருந்தோம்னால் கொஞ்சம் அப்படி இப்படி நேரத்தில் கோளாறு இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சில விஷயம் நமக்கே புரியும் இத போல தடங்கள் இருக்கே நல்ல நிமித்தம் தெரியறதா தெரியலையே ஏதோ துஷ குணங்கள்லாம் தெரியறதே என்றா நமக்கே அது புரிஞ்சுப்படும் ஒரு காரியத்தை பண்றோம் இது சரியா வருமா வராதாங்கிறது உள்ளூர் அமர்ந்து இருக்கிற பெருமாள் சொல்லுவார் அதை கொண்டு கொண்டுதான் மேற்கொண்டு கிரகங்கள்லாம் நிலைமை என்ன இருக்கு இது நடக்குமா நடக்காதா என்கிற எல்லாமே பேசுகிறோம் சேனை புறப்பட போறது ராமன் ஆணையிடுகிறார் சட்ட என்று அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தார் இன்றிலிருந்து எத்தனாவது நாள் என்ன நட்சத்திரம் பார்த்தார் தன் நட்சத்திரம் புனர்வசூ நட்சத்திரம் அன்னைக்கு நட்சத்திரம் இப்ப இவ என்னைக்கு புறப்படணும்னு பாக்குறாளோ ஹனுமான் இவ்வளவு நேரம் அடையாளம்லாம் சொன்னாரு அந்த நாள் உத்தர நட்சத்திரம் அதற்கு மறுநாள் ஹஸ்த நட்சத்திரம் ராமனுடைய நட்சத்திரத்திலேருந்து நட்சத்திரத்துக்கு ஆறாவது தாரக ஏழாவது தாரகனா வத தாரக ஆறாவது தாரகையா இருந்ததுன்னா சத்காரம் பண்ணும் அது உதவக்கூடிய தாரக ஆனால இதுலேருந்து நம்ம நட்சத்திரத்திலேந்து இது சரியா இருக்கு அதனால புறப்படுவோம் உத்தர பல்குனி நட்சத்திரமா சிறந்த விஜய முகூர்த்தமா இருக்கிறது நமக்கு வெற்றி கிட்டும் புறப்படலாம் அஸ்மின் முகூர்த்தே சுக்ரீவ பிரயாணம் அபிரோச்சய யுக்தோ முகூர்த்தே விஜயே பிராப்தோ மத் విజయ ముహూర్తం కిటుగదు ఇంద్రేపు తళ్ళా ఉత్తరా శస్తు హస్తేన యోక్షతే సుగ్రీవ సర్వాణీక సమావృతా ఇన్ ఉత్తర పల్గుని నక్షత్రం ఉత్తర నక్షత్రం హస్తేన యోక్షతే హస్తత్రం హస్త నక్షత్రం నాళ నక్షత్రం ఇది ఇప్పుడీ నన్న ఎల్లారుమే ఓ హస్త్రుల ఒమోచూ இதுக்கு தான் ஜாக்கிரதப்படுத்துறேன் போ இது ராமனை பொறுத்த வரைக்கும் உத்தரத்தில் பண்ண ஹஸ்தம் ஆண்டான்னார் அது அவரவர்களை பொறுத்தது ஹஸ்தமே நான் ஹஸ்தமேனு இப்போ காஞ்சி தேவை பெருமாள் உற்சவம் ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சு அவதாரமே ஹஸ்த நக்சத்திரத்துல தான் அவர் அவதாரத்தால பெருமையை ஹஸ்தத்துக்கு அப்பேற்பட்ட கூரத்தாழ்வான் தை ஹஸ்தத்துல தான் திருவுத்தாரம் பண்ணார் எந்த நட்சத்திரத்துக்கும் குறவில்லை அது அன்றைய நேரம் அன்றைய காலம் நம்ம நட்சத்திரத்தை பொறுத்தது அதாவது ரிலேட்டிவ்னு சொல்ற பாருங்க இதுலெல்லாம் அப்சல்யூட்டே ஒன்றும் கிடையாது எல்லாமே ரிலேட்டிவ் இத்தோட இது எப்படின்னா பார்க்கணும் ஜாதகமே அப்படித்தானே ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம் தீய ஜாதகம்லாம் கிடையாது ஒரு ஜாதகத்தோட இன்னொரு ஜாதகத்தை பார்க்குறோமா அதோட இது சம்மந்தப்படச்சே பொருந்துமா பொருந்தாதான்னு தான் பேச்சு எந்த மனுஷனும் நல்ல மனுஷன் யாருடைய ஜாதகமும் நல்லது தான் அதை போலல்லாம் பெரும்பால் சிட்டிக்கிறதே கிடையாது என்றும் அதில் நாம் சந்தேகமே வச்சு கூடாது மூலமா சுமார் ஆயில்லியமா ஆஹாது இது இது என்ன இது ஆகாது அது என்ன அது ஆகாதுன்னு என்னமோ குறை சொன்னிருக்கோமே அப்படிலாம் நினைக்கூடாது இந்த ஜாதகம்ங்கிறது ஜாதகம் இருக்கவே இருக்காது அது தோஷ ஜாதகம் என்ன சொல்லுவா தோஷ ஜாதகம்னா ஒன்றும் இல்லை இப்போ இந்த ஜாதகத்துல தோஷம் இருந்தா அந்த ஜாதகத்துல தோஷம் இருக்கு சேர்த்து பண்ணுன்னு சொல்ல போறா அவ்வளவுதான் நம்ம மனசுல வச்சுக்கமே தவிர மற்றபடிக்கு எந்த ஆண் பெண் ஜாதகத்திலோ எதுலோ குறை இருந்தாலும் சரி பெருமாள் நிவர்த்தி பண்ணி கொடுக்க போறார் அந்த தைரியம் நமக்கு இருக்கணும் ஆனா கொஞ்சம் நடுவுல காலம் சரியா இல்லாம கஷ்டம் வரும்போது அந்த தைரியம் ஃபீல் பண்ணுவோம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அதே ராமன் அதே சீதாராமர்கள் அதை மாற்றியே தீர்வார்கள் அதுக்குதானே அவ்வளவு பெரிய தோள்கள் இவ்வளவு பெரிய வில்ல கையில பிடிச்சு நிற்கிறாரனால் கவலைப்பட வேண்டாம் நாம் இருக்கிறோம் உம்மை ரஷித்து கொடுப்போம்னு தான் நிற்கிறார் அந்த ராமன் கூறினான் இன்னைக்கு நட்சத்திரம் புறப்படுவோம் அவருக்கு இன்னொரு ஆசை அவர் கல்யாணமும் உத்தரம்தான் சீத்தையை தேடி போறார் அவருக்கு நடந்தது பங்குனி உத்தர தான் திருக்கல்யாணம் இப்ப சமீபத்தில் பங்குனி மாசம் நட்சத்திரம் போச்சு இல்லையோ தான் அவருக்கு கல்யாணம் கல்யாணமான நாளிலேயே தேடப்போனால் கண்டிப்பா கல்யாணம் பொண்ணு கிடைச்சிருவோம் இல்லையோ அதுக்காக நம்ம நாயே அன்னைக்கே தேடப்போவோம் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய நட்சத்திரம் நட்சத்திரம் இப்படி பல பெருமை வாய்ந்த நட்சத்திரத்தில் புறப்படுகிறார் நிமித்தானி சபாமி யானி பிராதுர்பவன் தீவை நிகத்த ராவணம் சீதாம் ஆணிஷ்யாமி ஜானகிம் கண்டிப்பா நல்ல நிமித்தங்கள் தெரிகின்றன ராவணனை அழிப்பேன் ஜானகி அழைத்து வருவேன் அக்ரேயாது துபலாசிய நீலோ மார்க்கம் அபேஷித்தும் இனி அந்த சேன பரப்பிட்டு தெற்கு நோக்கி ரொம்ப தூரம் பிரயாணமான முல்லையோ எங்கெங்கு எந்தெந்த வானர வீரர்கள் நின்று காப்பாற்ற வேண்டும் என்று ராமன் ஆணையிடுகிறான் முன் பக்கத்தில் நீலன் செல்லட்டும் பல மூலவதா நீல காணன வாரினா போகும் வழியிலே நாம் சஹ்யாத்ரி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பக்கத்திலே தான் இறங்க போகிறோம் வெஸ்டர்ன் காட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களே அதனுடைய கிழக்கு பக்கம் வந்தா நாடு வந்துரு மக்கள் வந்துருவா அதனுடைய மேற்கு பக்கத்தில இருந்தா மலைத்தாழ்வரை காடுகள் அந்த காடுகள் வழியாவே தான் போறோம் நாட்டு பக்கம் போய் மக்களை தொந்தரவு பண்ண போறதில்ல பதா மதுமதா சாசு சேனாம் சேனாபதே நயத் சேனாபதியாக முன்னாடி நின்று நீலன் வழி நடத்தி செல்லட்டும் நிம்னேஷு வனதுர்கேஷு வனேஷு சகா அபிப்லுத் புரேஷாம் நிகிதம் பலம் வலப்பக்கம் போய் புறத்துக்குள் பட்டணத்துக்குள் தொந்தரவு பண்ணாதீங்க பாருங்க போய் பண்ணக்கூடாது காட்டு மார்க்கமா தான் போனோம் அப்பதான் போற வழியில பழம் காய் கனிகள் எல்லாமும் கிடைக்கும் அதையும் சாப்பிட்டு போகலாம் கஜஸ்ஷ கிரிசங்காஷ கவய்ச முன் முன்பக்கத்தில் கஜன் கவயன் கவாக்ஷன் இவர்கள் எல்லாம் முன்பக்கத்துல போகட்டும் வலப்பக்கத்தில் பாலையன் யாது வானரவாகின்யா வானர ப்ளவதாம் பதிகி பாலையன் தக்ஷிணம் பார்சம் ரிஷபோ வானர ரிஷபா ரிஷபன் ஒரு வானர தலைவன் அவன் வலது பக்கத்தை காக்கட்டும் கந்தமாதனன் இடது பக்கத்தை காக்கட்டும் நான் ஹனுமானுடைய தோளில் ஏறி அமர்ந்து கொண்டு ஹனுமான் தோல்லை தூக்கிட்டு போகிறார் ஹனுமான் தோல்லை நான் அமர்ந்து இந்திரன் ஐராவதத்தில் போறாப்புல போறேன் லக்ஷ்மணன் பக்கத்தில் இருக்கும் அங்கத பெருமானுடைய தோளில் அமர்ந்து குபேரன் விமானத்துல போராப்புல வரப்போகிறார் அதிருக்ய ஹனுமந்தம் ஐராவதம் ஐராவத சார்வபௌமேன பூதேஷா திரவிணாதிபதிபதி சொத்து செல்வத்துக்கெல்லாம் அபிவிருத்தியான குபேரன் அவன் வராப்புல வரப்போகிறார் ரிக்ஷராஜோ மகாபாகு குக்ஷிம் ரக்ஷந்து துதே த்ரேய மூணு பேர் ஜாம்பவான் சுஷேணன் வேகதர்சி இந்த மூன்று வானர்களும் மொத்த சேனையினுடைய வயிற்று பகுதி நடு பகுதி அந்த நடு பகுதியை காத்து கொண்டு வரட்டும் ஜகாமராமோ தர்மாத்மா சசைன்யோ தட்சிணாம் திசம் இப்படி ஆணையிட்டு மொத்த பேரும் புறப்பாடு கண்டருளி தெற்கு நோக்கி வர ஆரம்பிச்சார்கள் குரங்குகளுக்கு எல்லாம் ஒரே உற்சாகம் ரொம்ப தூரம் பிரயாணம் ஆரம்பிச்ச வேகத்துல நம்மளும் வேகமா போவோம் அப்புறம் போக போகத்தான் கொஞ்சம் கால் தளரும் மூக்கெல்லாம் சோர்ந்து போகும் நிக்க முடியாது தவிப்போம் குரங்குகளுக்கு ஒரே உற்சாகம் ஆப்ளவந்தா பிளவந்தச்ச கர்ஜந்தச்ச பிளவங்கமாக நினதந்த ஜர்வை தட்சிணாம் திஷாம் குதிக்கிறா தாவரா குட்டிக்கரணம் போடுறா சாப்பிட்றா சிரிக்கிறா உருள்றா தவளார்கள் என்னென்ன உண்டோ குரங்குகள் பண்ணி கொண்டு பக்ஷயந்த சுகந்தினி மதுனிச்ச பலானிச்ச அங்க இங்கெல்லாம் கிடைக்கிறதோ எடுத்து சாப்பிட்டுக்கிறா போற வேகம் நீண்ட ரேஸ் எல்லாம் போறச்சே பக்கத்துல எல்லாம் டேபிள் போட்டு அங்க குளுக்கோஸ் வச்சிருக்கு அதெல்லாம் வச்சிருக்க பாருங்க அதை அப்படியே எடுத்து நான் அவளை சாப்பிட்டு ஓடிண்டே இருக்காளோ இல்லையோ ஒருவேளை அப்படி போயிருப்பாளோன்னு எங்கெங்க எங்கெங்க பழம் கிடைக்கிறதோ அதை தான் எடுத்து வாயில போட்டுக்க வேண்டியது இது ரொம்ப சுலபம் சோறு சமைத்து சாப்பிடுனா தான் எல்லா கட்டமும் இருக்கிறது மரத்துல இருக்கிறத சாப்பிடுனு போப்பறோம்னா பாத்திரம் வேண்டாம் கரண்டி வேண்டாம் கையலம்ப வேண்டாம் எந்த தேவையுமே இல்லை வேகமா போலாம இல்லையோ தான் என்னைக்கும் யாத்திரையும் போது இயற்கை உணவு இருந்தா ரொம்ப சௌகரியம் ஏவந்தே ஹரிசார்தூலா கச்சந்தி பலதர்பிதாக இப்படி வெகு வேகமாக முன்னேறினார்கள் எங்கு சென்றார்கள் பார்ப்போம் ஒரு முக்கிய அறிவிப்பு ஏப்ரல் மாதம்